ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் தமிழ் ஆரம்பிச்சு இந்த வீடியோ என்ன போறோம்னா, ரெட்மி டிவைசஸ்ல இன்னும் நிறைய இந்த மாதிரி டிவைசஸ்ல ஏரியன் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ வந்து நமக்கு கிடைச்சது மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தரும்போது ஓகே, அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து சால்வ் பண்றது வந்து ரெட்மி 3S. இது எதனால வருதுன்னா, இது நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான். நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க, ஏர்டெல்லாக இருக்கலாம், வோடாஃபோனாக இருக்கலாம், ஐடியாவாக இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு சிம் டூல் ஒன்று வந்திருக்கும். அந்த டூல் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு இதனால தான் அந்த எரர் வருது. அதுபடி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அந்த எரர் வரும் பாருங்க, அந்த எரர் தான் வந்துட்டுருக்கு. கேன்சல் கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. இதில் இஎக்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. இதில் கரெக்டாக நான் சர்ச் பண்ணுற ஃபைலு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இஎக்ஸ் ஃபைல் மேனேஜர் அண்டு கீழே டூல்ஸ் அந்த வெப்சைட் பாருங்கள். டூல்ஸ் மேனேஜ் ஆப்னுங்கிறது 2.3 star இருக்குது, 5.9 MB இருக்குது. இஎக்ஸ்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்பில், அதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், சம்திங் கொஞ்சம் நேரம் ஆகும். கீழே பாருங்கள் எரர் இன் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. இப்போ டன் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அலோ பர்மிஷன் கொடுத்துருங்க. இதில் மேலே வந்து 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடில். இதில் பாருங்கள் ஆப்ஸ் மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும், அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த ஆப் எரர் வந்துச்சுன்னா திருப்பியும் வந்து ஆப் மேனேஜர் போயிட்டு லாஸ்ட் போய்க்கோங்க. இதில் சிம் டூல் கிட் அப்படின்ட்டு இருக்கும், அது 3 dots கிளிக் பண்ணிக்கிட்டு பேக்கப்புனுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக்கப் ஆகிடுச்சு, அது திருப்பி வந்து வெளியே போய்க்கலாம். வெளியே போயிட்டு ஆப் பேக்கப்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகலைன்னா அந்த மாதிரி எரர் வரும். இது சிம் டூல் கிட், அலோவ் பர்மிஷன் எல்லாமே கொடுத்துருங்க. இது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது அப்படி அன்இன்ஸ்டால் ஆச்சுனாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் திருப்பியும் வரும். இது ஒரு பக்கு தான். இது இந்த மூலியம் இந்த மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். உங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான காரணம். சிம் டூல் கிட் வந்து எதனால்னா, நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டூல் கிட் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து டன் கொடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக இப்போ ஓவர், கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 1 minute வந்து அந்த இது எரர் வருதா அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது ஒரு டைம் லேப்ஸாகவும் அப்படியே ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள். சம்திங் ஒரு வந்து 5:30 வந்துருச்சு. இது 5 evening 5:08 வரைக்கும் இன்னும் ஒரு 1 minute மட்டும் விடுறேன், அதுக்குள்ளே அந்த எரர் இன் அப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படி எதுவும் இன்ன வரைக்குமே எரர் வரல, 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர்அன் சேனலை லிங்க் கீழே கொடுத்துருங்க, அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதில் நிறைய லாக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் Q20 ரீசெண்டாக வந்து ஒரு மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிவிஎஸ் டெஸ்டிங்கான வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கேட்டகரியில் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம செக் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கான எந்த வீடியோ ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்எம் தமிழில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதான் வீடியோ வந்து நிற்கும். நிறைய விதமான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.